அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28/8/2024 புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருப்பதி ஏழுமலையானின் அருளால் வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைக்கவும் கஷ்டங்கள் குறையவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை ஏகாதசி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 12 நாள். இன்று காலை 6:10 வரை நவமி திதி உள்ளது, அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று சுப முகூர்த்த நாள். காலை 6:10 பின்னர் சுபகாரியங்களை செய்யலாம். இன்று இரவு 8:33 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும் மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12:00 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு உழைப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன் வரும். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும், வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். கடன் பிரச்சனையில் தத்தளிப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 2. சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். சின்ன சின்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேர்கின்ற நாள். வியாழ பகவானால் பணவரவிலே சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும், பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 9. மிதுனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில தொல்லைகள் வரும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புது இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், வீண் சந்தேகங்கள் வந்து போகும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 7. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டு இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. நண்பர்கள் வழியிலே
சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இவன்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வேறு மொழி பேசுபவர்களால் நன்மைகள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். புது பார்ட்னர்ஸ், புது பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையேயும் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். சொந்த பந்தங்களை மீண்டும் அவர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். சில விஷயங்கள் உங்களுக்கே ஆச்சரியம் தர்ற மாதிரி டக்கு டக்குன்னு நடக்கும். சின்ன சின்ன யோகங்கள் வரும். வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டுக்கு வருபவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். காரணமில்லாத கோபத்துக்கு மரியாதை கிடையாது. அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்களால் சில விரைய செலவுகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. காதலர்களுக்கிடையே பிரச்சனைகள் வந்து போகும். தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைக்குள்ளாவீர்கள். தேவையில்லாமல் உங்களை வம்பு கெடுப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளில் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் டெக்னீஷியன்ஸாக இருப்பவர்கள், சிங்கராக, மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போகக்கூடாது. டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்
ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள், முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு. அதே போல அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கும் சில பிரச்சனைகள் வரும். நல்ல வரன்கள் வருவதில் சில தாமதங்கள் ஏற்படும். டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி தகவல் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 5. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஏழரை சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். காதலர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனம் ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களில் வந்து தலையிடக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. வீட்டில் எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னு கவலைப்படக்கூடாது. சகோதரருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டு பயணம் செய்வோர் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க, தஞ்சாவூர் புன்னை நல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.